ஆண்டவராகியலார்ட் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த ஆராதிப்பம் ஜெபிப்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த ஏழாவது மாதத்தின் முதல் வாரத்திலும் கர்த்தருடைய கிருபை இம்மட்டும் நம்மளை நடத்தி வந்த அவருடைய இரக்கங்களுக்காகவும் அவருடைய கிருபைகளுக்காகவும் அவருடைய தயகளுக்காகவும் அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த ஏழாவது மாதத்தின் இந்த முதல் வாரத்தில் நம்ம எல்லோரும் சேர்ந்து நல்ல பழைய பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நல்ல ஒரு பழைய பாடல் ஆயிரம் ஆயிரம் பாடல்களை ஆவியில் மகிழ்ந்தே பாடுங்களேன். யாவரும் தேன்மொழி பாடல்களால் நம் இயேசுவை எல்லாரும் சேர்ந்து பாடிட வாருங்களேன் என்று சொல்லி நல்ல ஒரு பழைய பாடல் எங்களோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி இருக்கிற இடங்களில் கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் பாடல்களை ஆவியில் பகிர்ந்தே பாடுங்களே. யாவரும் தேன்மொழி பாடல்களா இயேசுவை பாடிட வாருங்களே. அல்லேலூயா அல்லேலூயா எல்லாரும் பாடிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமாய் பாடி வீற்றிருக்கிற தேவாதி தேவனை கர்த்தாதி கர்த்தர இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தாவியானவர் திரியேக தேவனை அல்லேலூயா நம்ம எல்லாரும் இடங்களில் ஒன்று சேர்ந்து நாம் அவரை துதிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் நம்முடைய இறங்குறதா இருக்கிறது. நம்ம குடும்பங்களிலே அவருடைய பிரசன்னம் காணப்படுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. சங்கீதக்காரன் இவ்வாறு சொல்லுகிறார் சங்கீதம் 138 நாம் பார்க்கும் பொழுது, உம்மை என் முழு இருதயத்தோடு நான் உம்மை துதிப்பேன், தேவர்களுக்குள்ளே நான் கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி சொல்கிற காரியத்தை பார்க்கலாம். அது மாத்திரமாக சொல்கிறார், உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உங்கள் வார்த்தை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். ஆண்டவரே, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு நீர் மறு உத்தரவாரில் நீர் அப்பா என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று சொல்லி தாவீது சொல்கிற காரியங்களை நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. நாம் கடந்து வந்த பாதைகளை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது எத்தனையோ பிரச்சனைகள் துன்பங்கள் துக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை சூழ்ந்து நின்றாலும் கர்த்தருடைய கிருபை நம்மளை தாங்கி நம்மை வழி நடத்தின அந்த கிருபைக்காக பலனுக்காக நாம் தைரியமாக செல்ல ஆண்டவரே உங்களுடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீர் பலப்படுத்தினீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. என் ஆத்மாவை நீர் பலப்படுத்தினீர், உமக்கு நான் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. என்னுடைய ஆத்மாவிலே நீர் பலன் தந்தீர், உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பலவீனத்திலும் உடைய பலன் பூரணமாய் விளங்கி இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்த வந்தீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை நமக்கு அலைகள்
நம்மளோட வாழ்விலே மோதிக்கொண்டிருந்தாலும் அந்த கடலின் மேலே நடந்து வந்த தேவன் இயேசு கிறிஸ்து அதெல்லாம் அவர் பாதத்திற்கு கீழே அவர் சொல்றார், இறையாதே அமைதலாயிருந்து சொல்லி நமக்கு எதிராக இருக்கிற எல்லா அந்த கடலின் அலைகளை பார்த்து அமைதிப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிற தந்த நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல தேவனுக்கு நம் இருக்கிற இடங்களில் அவன் சொல்ல, ஆண்டவரே உமக்கு நான் நன்றி வீழப்படி கட்டுவேன், ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்ல நாட்கள் போதாது, என் நாவுகள் போதாது, ஆண்டவரே ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் ஆண்டவரே உமக்கு நான் நன்றி சொல்ல போதாது. அப்பேற்பட்ட எங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் கிருபைகளையும் தந்தைகளையும் நன்மையார் நீர் வழி நடத்திருக்கிறீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம், உங்களுடைய கிருபைக்காய் நன்றி என்று சொல்லி எல்லாரும் வாயிலை திறந்து நாம் சொல்லுவோமா, பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ, துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ, நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ, துதி பலிகள் செலுத்திய நாங்கள்
சந்தோஷத்தையும் திரும்ப தருகிற தேவன். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஒரு விசை சொல்லுமா. வாதைகள் என்னை சூழ்ந்த போது ஆண்டவரே, உம்முடைய சட்டைகளினால என்னை மறைத்து ஆண்டவரே, உம்முடைய எங்களுடைய பாதைகள் எல்லாம் காத்து உம்முடைய தூதர்கள் கட்டளையிட்டங்களை நீர் பாதுகாத்தீரே. இம்மட்டும் நடத்தி வந்த தேவன், இனிமேலும் எங்களை நீ நடத்துவதற்கு நல்லவராயிருக்கிற என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு, கற்று மேல வைக்கிற ஒரு விசுவாசத்தோடு நம் சேர்ந்தது ஒரு கவியை நாம் பாடுவோமா. பூரண ஆசீர்வாதங்கள்
பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவாரத்தின் ஆவியை நமக்கு தந்து, அல்லேலூயா, இரத்தத்தில் தோய்ந்து கிடந்த நம்மை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாரா, நீ பிழைத்திரு என்று சொல்லி, ஆமேன், பிழைத்திரு என்று சொன்னாராங்க. அந்த பிழைத்திருங்கிற வார்த்தையினால, அந்த ஜீவனுள்ள வார்த்தையினால நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. அந்த கிருபைக்காய் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் மேல் வைத்த அளவில்லாத அந்த கிருபைக்காக, இரக்கங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு பிதாக்களின் தேவன் நீர், எங்கள் தேவனாக இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மோசை நடத்தின தேவன், எங்களை நீ நடத்துகிறதற்கு நீர் வல்லவராக இருக்கிறீர். என்னோட வாழ்க்கையில் எப்பேற்பட்ட புயல்கள் வந்தாலும், எப்பேற்பட்ட எங்களுக்கு முன்பாக மலைகள் வந்து நின்றாலும், கர்த்தர் நீர் எங்களுக்கு துணையாக இருக்கும் பொழுது, சங்கீதக்காரன் சொல்வது போல, கர்த்தரை நான் எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடியால், கர்த்தரை எப்பொழுது என் உலகத்தில் வைத்திருக்கிறபடியால், ஆமென், நான் அசைக்கப்படுதல் என்று சொல்லி, ஒரு விசுவாசத்தோடு, கர்த்தர் மேலே வைத்திருக்கிற ஒரு விசுவாசத்தோடு, அவரை நோக்கி பார்க்கிற யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வேதவசனம் சொல்வது போல, ஆண்டவரை நோக்கி பார்க்கிற நாங்கள் எந்த ஒரு சூழ்நிலை வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருவேளை நான் கால் சறுக்கிறது என்று சொல்லும் போது, கர்த்தர் நீர் எங்களுடைய கரங்களை பிடித்து தூக்கிற தேவனாக இருக்கிறீர். எங்கள் கால்களை மான்கால்களை போலாக்கி ஆண்டவரே உமக்காக ஓட செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறீர். கண்மலையின் மேல் நிறுத்தி ஆண்டவரே கண்மலை தேனினால் எங்களை திருப்தியாக்குற நல்ல தேவன் நீர். ஆண்டவரை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. வேதத்திலே தாவீதுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளிலிருந்து அவருக்கு எப்பொழுதுமே அவருக்கு ஒரு பிரச்சனைகள் தான், சவுலால பிரச்சனை, அவர் உயிருக்கு பிரச்சனை, அவர் ஓடிக்கொண்டே இருந்தார் கொண்டு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் தாவீதோடு இருந்து எல்லா விதமான இக்கட்டுகளுக்கும், எல்லா விதமான அந்த மரண பயத்திற்கும் தாவீதை மீட்டு விலக்கி பாதுகாத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால தான் தாவீது தைரியத்தோடு சொல்றாரு, ஹல்லேலூயா, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிக்கிறீர். ஆண்டவரே, என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும் என்று சொல்லி, ஹல்லேலூயா, தாவீது அது உணர்ந்தனால தான் அவர் சொல்றாரு. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கூட அப்பேற்பட்ட காரியங்கள், துன்பமான காரியங்கள் இருந்தால், ஒருவேளை நான் விழுந்து போனாலும் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரே என்னை உயிர்ப்பிங்க என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, கர்த்தர் நம்மளை தூக்கி விடுகிறாராய் இருக்கிறார். குடும்பத்தில் சமாதானத்தை தருகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னுடைய சமாதானத்தை தருகிறேன் என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா. நமக்கு எண்ணிலடங்கா நன்மைகளை செய்தவர். ஹல்லேலூயா. எண்ணிலடங்கா அற்புதங்கள் நம்முடைய வாழ்விலே செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. துன்பங்களிலே நடந்தாலும் கர்த்தர் நம்முடைய கண்ணீரை துடைத்து அவருடைய சமாதானத்தை, சந்தோஷத்தை நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில மனபாரவோடு நாம் இருக்கும் பொழுது, மனவேதனையில நாம் இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, மனுஷனுடைய முகத்தை அல்ல, கர்த்தருடைய முகத்தை, நம்மை உண்டாக்கின தேவாதி தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, அவர் நமக்கு நல்லவராக இருந்து எல்லா விதமான இக்கட்டுகளுக்கும், மனபாரத்திற்கும், மன துக்கங்களுக்கும் நம்ம விலக்கி பாதுகாத்துக் கொள்கிற நல்ல தேவன். எல்லாரும் சொல்லுமா, ஆண்டவரே எனக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிற ஆண்டவரே, எனக்கு நன்மைகளை செய்து அளித்தவர், நான் நினைக்காத அற்புதங்களை, நன்மைகளை செய்தவர் நீர். எங்களுடைய வாழ்க்கையில நடத்தி கொண்டு வருகிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். நன்றியோடு நான் துதிக்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு விசை நாம் சொல்லும். ஹல்லேலூயா. ஆமென். ஜீவன் சுக பலன்களை நடத்தி கொண்டு வருகிறீர். உமக்கு நன்றி என்று சொல்லி காலே பீடும் பாதலே.
அளக்காத நன்மைகளை நீர் செய்து கொண்டு வருகிறீர் ஆண்டவரே. நீர் எப்பொழுது நல்லவராக இருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவர் என்று சொல்லி துதிப்போம். Yeah.
எப்பேற்பட்ட அலைகளினுடைய வாழ்க்கையில மோதினாலும் கர்த்தர் சமாதானத்தை தந்து, ஆத்மாவிலே பலனை தந்து, ஜீவனை தந்து எங்களை உயிர்ப்பிக்கிற நல்ல தேவன் நீர் எப்பொழுதும் எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறீர். ஆண்டவரே, கர்த்தர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறீர். எப்பொழுதும் நல்ல தேவனாக இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் எங்களுக்கு நிறைவாய் தந்த, குறைகளிலே எல்லாவற்றையும் நிறைவாய் தருகிற, நிறைவாய் மாற்றுகிற, எல்லா குறைவிலும் நிறைவாய் மாற்றுகிற தேவன் நீர் எனக்கு இருக்கும் பொழுது, அல்லேலூயா, சங்கீதக்காரன் சொல்லுவது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி, அல்லேலூயா, உண்மை நோக்கி நாங்கள் சொல்கிறோம். உன் மேலே வைக்கிற ஒரு விசுவாசத்தில் அன்றுவரே, மனுஷங்கள் எங்களுக்கு விரோதமாக என்ன சொன்னாலும் அன்றுவரே, நாங்கள் மனுஷங்களை அல்ல உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் நீர் எங்களுக்கு உண்டு. தேவாதி தேவன் நீர் எங்களுக்கு உண்டு. ஜீவனுள்ள தேவன் நீர் எங்களுக்கு உண்டு. அல்லேலூயா, எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த நல்ல தேவன், உமது கிருபை என்றும் உள்ளது, கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பதாக என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுவோம். ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது சொல்லுகிறோம், நம்முடைய கிருபை, நம்முடைய கிருபை, நம்முடைய கிருபை எங்கள் மேலே இருப்பதனால தான் ஆண்டவரே, நாங்கள் இன்னும் ஆண்டவரே ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு இருக்க அந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அந்த இரக்கத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேலே வைக்கிற அந்த அன்பிற்காய் ஆண்டவரே, மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாய் ஆண்டவர்களுடைய பாங்கு இழைக்கப்பட்டு, ஆண்டவரே வானத்துக்கு பூமிக்குள்ள தூரமாய் ஆண்டவரே எங்கள் மேலே கிருபையாக இருந்த தேவன் நீர் ஆண்டவரே, எப்பொழுது எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், உன்னை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த சோத்திரம் விசேஷமாக இந்த வேளையில் ஆண்டவர் எங்களோடு இணைந்து ஆராதிப்போம், ஜெபிப்போம், நிலைச்சி இணைந்து ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். உடைய கிருபையும் சமாதானம் பிள்ளைகள் மேலே இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாமே நோக்கி எனக்கு ஒரு விடுதலை உண்டாகாதா, ஒரு யாதின் மத்தியில் ஆண்டவரே ஒரு விடுதலை நோக்கி காத்து கொண்டு உண்மை நோக்கி பார்க்கும் உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் மனதுருகி ஆண்டவரே, நீர் உடைய இறக்கத்தினாலும் கிருபையினாலும் தயவாக இறங்கவில்லை ஆண்டவரே. சுகத்தையும் பலத்தையும் கொடுமுடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் சமாதானத்துக்காக வேண்டி ஆண்டவரின் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும் என்று சொல்லி நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீ சமாதானத்தை தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த ஜூலை மாதம் முழுவதும் கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும், பிரசன்னம் இருக்கட்டும், ஆளுகை இருக்கட்டும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர். விசேஷமாக ஆண்டவர் இந்த டிவி உலகங்களை நடத்தினுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இது எல்லா விதத்திலும் உடைய பலனை தந்து, கிருபை தந்து ஆண்டவரை இன்னும் வல்லமையாய் நீர் ஆண்டவரை உங்களுடைய ஊழியங்களை செய்ய கர்த்தர் நீர் கிருபை பாராட்ட முடியாது நாங்கள் செல்கிறோம். விசேஷமாக ஆண்டவரை அவருடைய தேவையில் நீ சந்திங்க ஆண்டவரை. எங்கெல்லாம் ஊழியங்கள் அந்த வார்த்தைகள் சொல்லுதோ அந்த இடத்துல எல்லாம் உடைய வார்த்தைகள் கிரியை செய்யும்படியாக, எல்லா தடைகளும் எடுத்து போடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். உடைய ஆளுகை இருக்கட்டும், நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகணமையும் எல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவி நாமத்தில் வேண்டிக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. எங்களோடு கூட இணைந்து இந்த ஆராதிப்போம் ஜெபிப்போம் நிகழ்ச்சியில் எங்களுக்கு பங்கு கொண்டதற்காக மக்கள் நாங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அடுத்த வாரத்திலும் நாம் இதே போல் இந்த ஆராதிப்போம் ஜெபிப்போம் நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். அது வரைக்கும் கர்த்தருடைய கிருபையும் பலனும் அவருடைய சமாதானமும் சந்தோஷமும் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் இந்த மாதம் முழுவதும் உங்களோடும் தங்கி இருக்கட்டும். ஆமேன்.